Hi friends and hi kutties, welcome to our channel Joker Crafts and Reviews. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்னெயில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள நூல் இருந்தால் எப்படி நம்ம வீட்டுக்கு குருவி வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மூணு கலரில் வந்து உள்ள நூல் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டு, இந்த நோட்டில் வந்து இந்த நூலை சுற்றி எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா நம்ம சில்க் த்ரெட் இயரிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நூல் எல்லாம் சுற்றுவோம்ல, அதே மாதிரியே இதுலேயும் வந்து சுற்றி எடுக்க போகிறோம். ஒரு 10 to 15 times வந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. 10 times அப்படின்னா கொஞ்சம் வந்து குட்டி குருவியாக இருக்கும். இப்போ ஒரு 15 times அப்படின்னா குருவி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு குட்டியாக வேணும் அப்படின்னா 10 to 12 எடுத்துக்கோங்க, பெருசாக வேணும் அப்படின்னா 15 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது மூணு கலர்லேயுமே நான் அந்த மாதிரி சுற்றி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 12 times வந்து சுற்றி எடுத்திருக்கேன். ஈச் 12, அதாவது மூணு கலர்லேயுமே 12 times 12 times வந்து நான் அந்த மாதிரி சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதே மாதிரியே வந்து சைட்லலாம் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரே ஸ்ட்ரிங்க் ஆக்கிக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து 12 plus 12 24 நாட் வந்து அதில், இந்த சாரி த்ரெட் வந்து அதில் கிடைக்கும். ஸோ அதில் வந்து மூணுலேயும் இருந்து ஒன்று வந்து எடுத்துருங்க. மூணுலேயும் இருந்து ஒரு த்ரெட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு கலர் எடுத்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு நான் இப்போ மடிக்கிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட்னா ஒயிட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி, அண்டு அது என்ன கலர், வயலட் கலர்னால் அந்த ரெண்டு ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம டசில்ஸ்க்கெலாம் வந்து நாட் போடுவோம்ல, அதே மாதிரியே வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சைடு மடித்த இன்னொரு கலருக்கும் அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போடுறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நாட் போட்டு முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு டிஷ்யூ எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத, உங்களுக்கு எவ்வளோ பெருசு குருவி வந்து எவ்வளோ பெருசு வருது அப்படின்றதுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டிஷ்யூ அண்டு வந்து இன்னொரு டிஷ்யூவில் ஒரு ஹாஃப் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்ன குருவி அப்படின்றதுனால ஒரு டிஷ்யூ மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சோம்ல, அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த நம்ம லாஸ்ட்டாக வச்ச த்ரெட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டில் வச்சுருப்போம்ல ரெண்டு கலர், அந்த ரெண்டு கலரை மட்டும் டிஷ்யூவோடு சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்படி தான் இதில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் உள்ளன் அப்படின்றதுனால ஒரு நாட்டை இல்லை ரெண்டு போட்டிங்கன்னா கலண்டுட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து சுற்றி சுற்றி ஒரு 2-3 times வந்து போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை இந்த மாதிரி சைடில் வந்து அந்த டிஷ்யூ எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரெக்கை மாதிரி வந்து இப்படி சைடில் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நான் வந்து நூல் இதில் கொஞ்சம் கட்டையாக எடுத்துட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நீளமாக பெரிய நூலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நாட் போட்டு முடித்தாச்சு. நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஈவனாக இல்லாமல் இருக்குது அப்படி தானே, அதெல்லாம் வந்து ஒரே சைஸில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஈவனாக கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இப்போது வந்து ஈவனாக கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம். நான் வந்து ஒரு குட்டி பேப்பரை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த குருவிக்கு வந்து நம்ம அது மூக்கா வாயா என்னன்னு எனக்கு தெரியலை, பட் அது வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு கண் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பிளாக் கலர் ஸ்டோன் இல்லாததுனால ஒயிட் ஸ்டோனில் பிளாக் மார்க்கர் வச்சு இது பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட குருவி ரெடி. ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.